ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜபா நிலையிலிருந்து இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். என்ன ஸ்டோரினா, ஒரு பூசாரி பற்றின ஒரு ஸ்டோரி தான். ஒரு பூசாரி இருந்தார் ஒரு ஊரில். அவர் வந்து நல்லா வேத தந்திரங்களை கற்றுந்தவர். அவருக்கு மூணு பசங்க இருந்தாங்க. அந்த மூணு பசங்களும் அவருக்கு அப்படியே ஆப்போசிட். எந்த விதத்துலேயும், படிப்புலேயும், நாலேஜ்லேயும், எல்லாத்துலேயும் குறைவாக தான் இருந்தாங்க. ஒரு விளாட்டு புத்தியிலே இருந்தாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணலாம், இவங்களை எப்படி சரி பண்ணலாம்னு யோசித்த பூசாரி இவங்களுக்குள்ளே ஒரு பந்தயத்தை வைக்கலான்னு முடிவு பண்ணுறாரு. இவங்களை மனமாற்றணும்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்கான ஒரு அறிவிப்பு விடுறாரு. எல்லோரும் ஒன்றா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரையும் ஒன்றா இணைச்சி ஒரு குச்சியை கொடுக்குறாரு. மூத்தவன் அந்த குச்சியை ஈஸியாக உடச்சிட்றான். அதே மாதிரி இளையவனுக்கு இன்னொரு குச்சியை கொடுக்குறாரு. அவனும் அந்த குச்சியை ஈஸியாக உடச்சிட்றான். இப்படியே மூணாவது லோனும் அந்த குச்சியை ஈஸியாக உடைக்க அதுக்கப்புறம் மொத்தமாக குச்சியை கொடுக்குறாரு. மூத்தவன் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு உடைக்க போய் ரொம்ப திணறிடுறான். அதே மாதிரி பின்னாடி வந்த இளையவன், நடுவில் உள்ளவனும் இளையவனும் இப்படி தான் இருக்காங்க. இதிலிருந்து பூசாரி ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தாரு அவங்களுக்கு. நீங்கள் தனித்தனியாக இருக்கும்போது ஈஸியாக உங்களை உடச்சிடலாம். இதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். அவங்களும் யோசித்தாங்க. நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிற ஒவ்வொரு நொடியும் உங்களை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இனி நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருப்போம். யூனிட்டி இஸ் த ஸ்ட்ரென்த். தேங்க்யூ பாபு.